அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள 70க்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களின் ஒட்டுமொத்தமான அமைப்பான வட அமெரிக்க தமிழ் சங்க பேரவையான ஃபேட்னா அமைப்பைச் சார்ந்த அதனுடைய அமைப்பாளர் அனைவருக்கும் மீண்டும் எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் அமைப்பாக தமிழின அமைப்பாக நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள். கொரோனா காலத்தில் நீங்கள் செய்த உதவிகளை தமிழ்நாடு மறக்கவில்லை, ஏன் நானும் மறக்கவில்லை. இந்த விழாவில் உலக தமிழ்ப்பிட விருதையும் அளிக்க இருக்கிறீங்க. 2020ஆம் ஆண்டுக்கான உலக தமிழ்ப்பிட விருதை மறைந்த இலக்கிய செம்மல் தமிழ்கோ இளங்குமரனார் அவர்களுக்கும் 2021ஆம் ஆண்டுக்கான விருதை மாபெரும் தமிழ்கவி ஈரோடு தமிழன்பன் அவர்களுக்கும் வழங்குவது அறிஞ்சு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். போற்றப்பட வேண்டிய ஆளுமைகளை நீங்கள் போற்றுகிறீங்க. உங்கள் தேர்வுக்குழுவை நான் மனதார பாராட்டுகிறேன். உலகின் மிக மூத்த மொழியான தமிழ்மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். உலகில் மூத்த இனமான தமிழினத்தை சார்ந்தவர்கள் நாம். அத்தகைய பெருமையுடனும் பெருமிதத்துடனும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். எங்கே தமிழர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கு தமிழ்நாடு தான் தாய் வீடு. அத்தகைய தாய் வீடாம் தமிழ்நாட்டிலிருந்து என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் நிலத்தின் தொன்மை என்பது ஏதோ பழம்பெருமையோ இலக்கிய கற்பனையோ மட்டுமல்ல, அது வரலாற்று பூர்வமானது. இத்தகைய வரலாற்றை மீட்டெடுக்கும் காலத்தில் இந்த மாநாடு நடைபெறுவது மிக மிக பொருத்தமானது. கீழடியில் கிடைத்த சான்றுகள் தான் இந்த வரலாற்று வழித்தடத்தை மீண்டும் புதுப்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே நகரமயமாக்கம் ஏற்பட்டிருந்தது என்பது மட்டும் இல்லை, படிப்பறிவும் எழுத்தறிவும் பெற்ற மேம்பட்ட சமூகமாக விளங்கியதை கீழடி அகழாய்வு நிலைநிறுத்தியிருக்கு. அதே போல சிவலையில் முதுமக்கள் தாழியில் கண்டெடுக்கப்பட்ட உமி நீங்கிய நெல்மணிகளின் காலம் கிமு 1150 என கண்டறியப்பட்டிருக்கு. தன் பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை அறிவியல் வழி ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செஞ்சிருக்கிறோம். இந்த ஆய்வுகளை மேலும் விரிவுபடுத்த நான் உத்தரவிட்டிருக்கிறேன். கீழடி, அழகன்குளம், கொற்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இடங்களில் ஆய்வுகள் இப்போது சிறப்பாக தொடங்கியிருக்கு. சங்ககால துறைமுகங்களான பூம்புகார், கொற்கை, அழகன்குளம், வசவசமுத்திரம் ஆகியவை அன்றைய தமிழ்நிலத்தில் முக்கிய பங்காற்றின. அவற்றையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்கிறோம். சிலர் தங்களது வரலாற்றை கற்பனையான கதைகளின் மூலமாக வடிவமைக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல, வரலாற்று தரவுகள் அடிப்படையில் உறுதி செய்துதான் அறிவிக்கிறோம். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்பதை சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் பூர்வமாக நிறுவுவதற்கு மேற்காணும் அகழ்வாய்வுகளும் முன்கள புல ஆய்வு பணிகளின் முடிவுகளும் உறுதி செய்யும் என்றும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் அறிவித்தேன். இதனை செய்வதற்கு காரணம் ஏதோ பழம்பெருமை பேசுறதுக்காக மட்டும் இல்லை. பழம்பெருமை பேசுவது தவறும் இல்லை. நாம் ஏன் பழம்பெருமை பேசுகிறோம்னா, பழம்பெருமை நமக்கு இருக்குது, அதனால் பேசுகிறோம். நாம் பேசுவது ஏன் சிலருக்கு கசப்பாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு எந்த பெருமையும் இல்லாமல் இருப்பது தான் அதற்கு காரணம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்பதை தமிழ் மண்ணில் விதைத்து மொழி பற்றும் தமிழா இன உணர்வுகள் என்று முழங்கி இனமான உணர்வு கூட்டி இயக்கம்தான் திராவிட இயக்கம். மொழிக்காக போராடிய வாதாடி இயக்கம் மட்டுமல்ல, மொழியை காக்க தனது தேகத்தை தீக்கு தின்ன தந்த தீரர்களின் இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். 2000 ஆண்டு பழமை கொண்ட மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது திராவிட முன்னேற்றக் கழக அரசு. தமிழ்நாட்டு தமிழருக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய தமிழர்களின் நலனிலும் அக்கறை கொண்ட ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைந்திருக்கு. உலகளாவிய தமிழாட்சியை இங்கிருந்து நடத்தி வருகிறோம். கீழடை உள்ளிட்ட ஆய்வுகளின் மூலமாக நம்முடைய வரலாற்றை மீட்டெடுப்பது, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை நடைமுறைப்படுத்துவது, உலகளாவிய தமிழினத்தை ஒருங்கிணைப்பது, தமிழன் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவன் கண்ணீரை துடைப்பது, தமிழ்நாட்டை அனைத்து மேன்மைகளும் அடைந்த நாடாக வளர்த்தெடுப்பது ஆகிய 5 மாபெரும் குறிக்கோள்கள் கொண்ட அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருது. இது ஒரு கட்சியின் அரசாக இல்லாமல் ஒரு இனத்தின் அரசாக அமையும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம், மானுடப்பற்று, தமிழ்மொழி பற்று, இன உரிமைகள், கூட்டாட்சி தத்துவம், மாநில சுயாட்சி தத்துவங்களை கொண்ட திராவிட மாடல் அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தகைய திராவிடவியல் ஆட்சியல் கோட்பாட்டை கடந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்க தலைவர்கள் முன்னெடுத்த சமூக, பொருளாதார, அரசியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் நான் வடிவமைச்சிருக்கிறேன். திராவிடம் என்ற சொல்ல திட்டமிட்டு தான் நான் குறிப்பிடுகிறேன். திராவிடம் என்ற சொல் ஒரு காலத்தில் இனப்பெயராக, இடப்பெயராக, மொழி பெயராக இருந்துச்சு. இது ஒரு இயக்கத்தின் பெயராக கடந்த 100 ஆண்டு காலமாக இருக்கு. இன்று ஒரு அரசியல் தத்துவத்தின் பெயராக, ஒரு கோட்பாட்டின் பெயராக இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டின் அரசியல் வடிவமாக அது சொல்லப்படுது. இந்த தத்துவத்துக்கு எதிரானவர்கள், இந்த கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறார்கள், இந்த ஆட்சியையும் எதிர்க்கிறார்கள், திராவிடம் என்ற சொல்லையும் எதிர்க்கிறார்கள். இத்தகைய எதிரிகள் 1000 ஆண்டுகளாக இருக்காங்க. இவங்களை மீறித்தான், இவங்களையெல்லாம் தாண்டித்தான் தமிழினம் வளர்ந்திருக்கிறது, ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர்களை புறந்தள்ளி நாம் வளர்வோம், வாழ்வோம். எவ்வளவு உயரமாக மரம் வளர்ந்தாலும் அது தன்னுடைய வேரை விட்டுவிடுறதில்லை என்பதைப் போல தமிழை, தமிழ்நாட்டை விட்டுவிடாதீர்கள். இன்று நாம் முன்னெடுக்க வேண்டிய இயக்கமானது தமிழால் இணைவோம் என்பதாகும். தமிழுக்குத்தான் அந்த வலிமை இருக்கிறது. மதமாய்மாலங்களை, சாதி சழுக்குகளை எல்லாம் வீழ்த்தி வல்லமை மொழிக்குத்தான் உள்ளது. மதம் என்று நான் சொல்லும்போது யாருடைய இறை நம்பிக்கையும் நான் சொல்லவில்லை. இறை நம்பிக்கை என்பது அவரவர் சிந்தனை, விருப்பம், உரிமை. அதில் ஒரு நாளும் தலையிட மாட்டோம். அதே நேரத்தில் தமிழர்களை பிளவுபடுத்தும் கருவியாக மதத்தை பயன்படுத்துவதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். சாதிக்கு அத்தகைய சமாதானத்தை சொல்ல முடியாது. சாதி என்பது தமிழினத்தை பிளவுபடுத்தும் முதலாவது சக்தியாக இருக்கு. அதனால்தான் சாதியை ஒழித்தல் ஒன்று, தமிழை வளர்த்தல் மற்றொன்று என்று பாவேந்தர் பாடினார். அதனால்தான் தமிழால் இணைவோம் என்பதை நமது முழக்கமாக கொண்டிருக்கிறோம். சாதியால், மதத்தால் தமிழர்களை பிரிக்கும் சக்திகள் அதிகமாகி வரும் சூழலில் நாம் அனைவரும் ஒன்று சேர்வதற்கு, நம்மை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் இருக்கு. உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும், பல்லாயிரம் மைல் கடந்தும் இன்று நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் என்றால் தமிழர் என்ற அந்த உணர்வோடு நாம் கூடியிருக்கிறோம். நம்மை நாடுகள் பிரிக்கலாம், நிலங்கள் பிரிக்கலாம், ஆனாலும் மொழி இணைக்கிறது. அந்த வல்லமை தமிழ் மொழிக்கு உண்டு. அந்த மொழியை வளர்ப்போம், தமிழினத்தை காப்போம்.